குடிச்ச மட்டும் டிஸ்கோ லைட் போட்டிருக்காங்க. நீயுமா குத்தமாயிடு. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பட்டாபி பையன் ரொம்ப முக்கியம். பட்டாபிங்கடி எனக்கு கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணம் உனக்கு? நாட்டுல நல்லா இருக்க பொண்ணுங்களுக்கே மாப்பிள்ள கிடைக்கிறது கஷ்டம். உனக்கு உடனே கிடைச்சு வாண்டி. கிடைச்சிட்டானா? எங்க? ஏகப்பட்டவனுக்கு உட்காந்துருக்கானுங்கடி. அவரு பேர் இல்ல, பனீன் போட்டு சொப்பா உட்காந்துருக்காரு. அவர அவர என்ன விவரமே தெரியலையே. நான் எதை வச்சு நல்வாக்கு சொல்லுவேன்? மாட்டிக்கிட்டேன். ஒண்ணும் மாட்ட மாட்டேன். பட்டாபி இருக்கவரைக்கும் நீ மாட்டவே மாட்டேன். எங்க போய் தொலைஞ்ச? கேட்க மாட்டேன். பஸ் ஸ்டாண்டு பார்க்குன்னு ஜனங்கள் எல்லாம் கூறமா போய் நல்வாக்கு நாகம்மா அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். கேட்க மாட்டேன். பின்ன இப்ப யார் யார் வந்திருக்காங்க, யாருக்கு என்னன்னு சொல்லணும் எல்லாம் விவரமா டைரியில இருக்கு. படிச்சு பார்த்துட்டு பட்டு பட்டு தட்டி விடு. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். எல்லாரும் கடவுள்கிட்ட தான் பேச வந்திருக்காங்க. ஒரு பையன் மட்டும் ஆவி கிட்ட பேச வந்திருக்கான். யார் தாவே? அதோ அந்த பூவை மோந்து பாக்குறானே அந்த பையன் மட்டும் அவ அப்பா சாகும் போது என்னமோ சொல்ல வந்தாராம். அது என்னன்னு கேட்க வந்திருக்கான். பாத்தியாடா, இவ அவனை கட்டிக்கணுமா? அவன் எவ்வளவு நல்லா இருக்கான், இவளை கட்டிக்குவானா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? நீ மனசு வச்சா நடக்கும். எப்படி? அவ அப்பா ஆவியோட நீ பேசுற, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ற. ஜெய் அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, எல்லாரீஸ்வரி, முண்டக்கண்ணி, முப்பாத்தம்மா, சனீஸ்வரா, முனீஸ்வரா, எல்லாரும் வந்து நின்னு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க. தஞ்சாவூர் மாரியம்மன் கிட்ட இருந்து டெங்காலா? ஹலோ, தஞ்சாவூர் மாரியம்மனா? என்னம்மா உன் பக்தன் நல்ல தம்பி இங்க வந்திருக்கானா? இங்க யாருப்பா நல்ல தம்பி? வந்தாங்க. வந்திருக்காமா? அவன் குறை என்னம்மா? நானே சொல்றேங்க. தாயே சொல்வா. நீ சொல்லம்மா. அவங்க அப்பாவுக்கு அல்சர் ஆபரேஷனா? அது விஷயமா தான் வந்திருக்கானா? ஆமாங்க. ஆமாவா அம்மா? அப்புறம்மா? ஆஹா, அந்த அல்சர் ஆபரேஷன் நீயே கூட இருந்து நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன்னு சொல்றியா? வெரி குட், வெரி குட். என்னது, தஞ்சாவூர் மாரியத்தா அல்சர் ஆபரேஷன் பண்றாங்களா? ஏங்க, மாரியத்தா எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்களா? மன்னிச்சிடம்மா, ஒரு குழந்தை குறுக்க பேசிடுச்சு. அப்புறமா சொல்லிடுறம்மா. ஓகேம்மா, வச்சிருட்டா? வச்சிரு. கால் ஓவர். நல்ல தம்பி, ஆத்தாளுக்கு ரொம்ப நாளா நேத்தி கடன் ஒண்ணு பாக்கி இருக்குதான். அத நீங்க செய்யல, அதனாலதான் ஆபரேஷன் வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டா. அதுக்காக ஒரு 1,001 ரூபாய் ஃபைனை இங்க கட்டி ரசீத வாங்கிக்கிட்டு போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு தர்றேன்னு சொல்லிட்டா. அப்படியா தாயே? இந்தாங்க, இப்பவே கொடுத்துற 1,001 ரூபாய். ஐயோ, பணத்தை நான் கையால தொட மாட்டேன். கட்ட போட்டு மாரியாத்தா, அப்புறமா வந்து எடுத்துக்குவா. அப்புறம் வரேன் தாயே. எங்க புறப்பட்டுட்டேன், இரு. ட்ரங்கால் பேசியிருக்கால தஞ்சாவூர் மாரியம்மா, அதுக்கு பில்லு வருமே, ஒரு 100 ரூபாய் போடு. ஹலோ, யார் பேசுறது? ஆவியா? ஓ, குப்புசாமியோட ஆவியா? உன் மகன் இங்க வந்திருக்கானா? பேர் என்ன? ராஜுவா? நான்தான். உங்க அப்பா இங்க வந்திருக்காரு. எங்க அப்பாவை சரியா பாத்துருங்க. முன்பல்ல கொஞ்சம் தூக்கல இருக்கும், கொஞ்சம் அழுக்க, இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒன்றரை அவரேதான். ஆமா, உங்க அப்பா கிட்ட என்ன பேசணும்? அந்த எலுமிச்சம்பழ போன் எங்கிட்ட கொடுங்க, நானே அப்பாட்ட பேசுறேன். உன் ஊனக்காதுக்கெல்லாம் கேட்காது. ஊனக்காத நல்லா இருக்கு பாருங்க. சும்மா இருடா. நீ சொல்லப்பா குப்புசாமி. என்னம்மா, யாருமா நீ குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்க? அடடே, மதுரை மீனாட்சியா? நீ ஏமா கிராஸ் டாக் பண்ற? எலுமிச்சம்பழ டெலிபோன்ல கூட கிராஸ் டாக்கா? டெலிபோன்னாலே கிராஸ் டாக் தான். நான் என்ன? நியாயம் தானா? தாயே மீனாட்சி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேம்மா. குப்புசாமி நீ சொல்லப்பா. அப்படியா? நான் சொல்லிடுறேன். தம்பி ராஜு, உங்க அப்பா சாகறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சாராம். அதை என்னன்னு கேக்கறதுக்காக தானே நீ வந்திருக்கற? அதேதான். உங்க அப்பா உன் கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காராம். ஆமா, உனக்கு வரப்போறவ தலையில உத்தரோஜாவை வச்சுக்கிட்டு ரேணுகான்னு பேரு.
நடராசன் பார்க்ல வந்து உட்கார்ந்திருப்பாளாம். அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணமா? ச்சே, நான் ஏதோ புதையல பத்தி சொல்லிருப்பாரு நினைச்சேன். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவளே உனக்கு ஒரு பெரும் புதையல் அப்படின்னு உங்க அப்பா சொல்றாருப்பா. அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் ஆவியா வந்து உன் கழுத்தை நெருத்திடுவேன்னு சொல்றாரு. அப்படித்தானா குப்புசாமி? ஐயோ அப்பா, நான் அவளையே கட்டிக்கிறேன். நீ பேசுனா கேட்காது, நான் பேசுறேன். குப்புசாமி, அவளையே உன் மகன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாப்பா. ஆமாப்பா, சத்தியமா? ஆமா, தெய்வத்து மேல ஆணையா வச்சிருட்டா. கால்வாவர் ராஜு, மறந்துடாத, நடேசன் பார்க்கு, ஒத்த ரோஜா, ரேணுகா. ஆள வந்தா, ஐயோ படுபாவி கடங்கார, வாங்கின கடனை கொடுக்க மாட்டா, கடன் வாங்காமே விட மாட்டா. ஈஸ்வரா என்ன பண்றது? ஒளிஞ்சுக்குவான், ஒளிஞ்சுக்குவான். ஐயோ சகனமே சரியில்லையே. அட கடையில ஆளே காணா, ஒரு மணி ரஷ்ய மாதிரி மாறிடுச்சா? யார் வேணாலும் இதை வேணாலும் எடுத்துக்கலான்னு நம்ம மேல நம்பிக்கை விழுந்துருச்சு போல இருக்கு. என்னடா கை மட்டும் வருது? ஒருவேளை கைக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டானா? யோ, இனிமே உனக்கு கடன் கொடுக்கறது அபிப்பிராயம் கிடையாது. ஏயா, யார் யா கடன் வாங்கல? அஞ்சு ரூபாய் கடன் வாங்கினா சாதாரண மனுஷன் அர்த்தம், 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா தொழிலதிபர்னு அர்த்தம், 50 கோடி ரூபாய் கடன் வாங்கினா தேசம்னு அர்த்தம். ஏ கடனை பத்தி வித்தியாசங்கள் உனக்கு என்ன தெரியும்? யோ, என் கடனுக்கு என்னயா வழி? என் மூஞ்ச பார்த்து சொல்லு. பாத்துட்டேன். என் நெத்திய பார்த்து சொல்லு. பாத்துட்டேன். அதுல என்ன போட்டிருக்கு? பட்டை இருக்கு. மிடில்ல என்ன இருக்கு? நாமா. சேர்த்து சொல்லு. பட்டை நாமா. அதான் உன் கடனுக்கு. ஐயோ, யோ புதுசா கத்தியா? மாகாளி, மந்திரகாளி, பத்திரகாளி, ருத்ரகாளி, பங்காளி, சாமுண்டி, ஜடாதரி, மண்டோதரி, குண்டோதரி, காட்டேரி, ஓட்டேரி, பொன்னேரி, எல்லாரும் வந்து நின்னு ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க. தாயே, தாயே, வாங்கம்மா. ஏங்க, இப்ப நான் அம்மா கிட்ட வந்த விஷயத்தை சொல்லலாமா? நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், எல்லாம் அம்மாவே சொல்லுவாங்க. ஜெய் முப்பாத்தம்மா. ஹலோ, யார் பேசுறது? முப்பாத்தம்மனா? என்னம்மா, யார் வந்திருக்கா? உன் பக்த வந்திருக்கானா? பேர் என்னம்மா? இரும்பு உலக்கே பெரிய உரலா? இரும்பு உரை பெருவழுது நான் தான். என்னமோ ஒரு பேரு, அந்த பேரை சொல்றதுக்கு தாயே தடுமாறா. அப்புறம் தாயே, சீட்டு விஷயமா நிக்க சொல்லட்டா? நீ நில்லுப்பா, இங்க இல்லப்பா, உன் தொகுதியில நிக்க சொல்றா. ஜெயிச்சிருவனா தாயே? போன தடவை டிபாசிட்டே போயிடுச்சு, இந்த தடவை கண்டிப்பா வந்துடும். டிபாசிட்டா? இல்லப்பா, சீட்டு. அப்புறம் தாயே? என்ன தாயே, 2007 அன்னதானா உன் பக்தங்கிட்ட பணத்தை வாங்கி நான் பண்ணணுமா? என்ன தாயே, நான் பண்ண நல்லா இருக்காது. போ தாயே, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. தாயே, தயவு செஞ்சு எனக்காக நீங்களே செஞ்சிருங்களே. சரி தாயே, நீயும் சொல்ற, உன் பக்தனும் சரின்னு சொல்றான். சரி தாயே, அவங்கிட்ட பணத்தை வாங்கி நானே பண்ணிடுறேன். ஒரு 2000 ரூபாய் இந்த தட்டுல போட்டுட்டு போப்பா, பண்ணிடுறேன், நானே பண்ணிடுறேன். ரெங்கால் பில்லு வேண்டாம், வேண்டாம், லோக்கல் கால் தான். நீ இப்போ தைரியமா போ. ஏங்க, 46E போச்சா? ஆமா, 46E, 50 கொசு, 60 எறும்பு எல்லாம் போச்சு. இதான் வேலையா? போய 46E பஸ் போச்சான்னு கேட்டங்க. எல்லா பஸ்ஸும் போகுது, ஒண்ணும் நிக்க மாட்டேங்குதா? ஒண்ணும் நிக்க மாட்டேங்குதா? எப்படி நிக்கும்? நீங்க நிக்கிறது நோ பார்க்கிங் போர்டாச்ச. ஆமா, தேங்க்யூ சார். பட்டாபி! அட ராஜு! பட்டாபி! ராஜு! பட்டாபி! ராஜு! இப்படியே சொன்ன, இப்படி யாராவது ஒருத்தர் பேசுவோம். நான் பேசுறேன்டா. என்ன ராஜு, எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்கியா? இருக்கேன்டா. ஒரு கம்பெனில மேனேஜர் உத்தியோகம், 3000 ரூபாய் சம்பளம் இருக்கே. அப்புறம் என்ன டல்லா இருக்க? மண்டக்குள்ள ஒரு குடைச்சல். தாப்ப கைட்டி பாத்திர வேண்டியதானே? இல்லடா, நெஞ்சில ஒரு வலி. ஆட்டா பேசுன, நீ ஒத்தப்பட போற. எங்க அப்பா சாகும் போது என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தார். அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்க என் காதை அவர் வாய்கிட்ட கொண்டு போனேன். அதுக்குள்ள அவர் செத்துட்டார். என்ன விஷயம் சொல்ல வந்தாரோ, ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கு ஏண்டா கவலைப்படுற? மாம்பழத்துல நல்வாக்கு நாகம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க, தெரியுமா உனக்கு? தெரியாதே? தெரிஞ்சுக்க, இருக்காங்க. அவங்க அம்மனோட ஆவியோட எல்லாம் டைரக்டா பேசுவாங்க. அப்படியா? இப்படித்தான் யாரோ சொன்னாங்கன்னு போயிருந்தேன். எங்க தாத்தாவோட ஆவிய கூப்பிட்டு பேசினாங்க. தோட்டத்துல இருக்கடா தோண்டி பாடுறாரு. தோண்டினே கிடைச்சத? தாத்தாவோட எலும்பு கூட? இல்லடா, புதையல. புதையலா? ஒருவேளை எங்க அப்பாவும் ஏதாவது புதையல் பத்தி சொல்ல வந்திருப்பாரோ. இருந்தாலும் இருக்கும். அவங்க எங்க இருக்காங்க? நல்வாக்கு நாகம்மா, பனகல் பார்க் சமீபம், சென்னை 17. டிங் டாங். நல்வாக்கு நாகம்மா. 46 போயிடுச்சா? 46
இங்கேயே நில்லு, வரும். வேண்டாத தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டதா ஒரு பொய்ய சொல்லி இந்த மகாராணிய நல்ல இருப்புடைய மாவிழிக்க வச்சிட்டியே. பின் என்னடா, அதிகாரம் பண்ணி அவளை துன்புறுத்துனா அடுத்த நிமிஷமே இந்த விஷயம் உங்க அண்ணன் காதுக்கு போயிடும். அதனால அவளை சிரிச்சு சிரிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாதுமா, ராமாயணத்துல வர கூனியும் மகாபாரத்துல வர சகுனியும் கூட சதித்திட்டம் போடுறதுல உன்கிட்ட பிச்சை வாங்கணும். விரதம் சொல்லிட்டு வடப்பாயசத்தோட வயிறு படைக்க சாப்பிடுறீங்களா? இருங்க இருங்க, நல்ல வேலை நாளைக்கு சாப்பிடாம இருந்த பேதி மருந்த இப்ப இந்த ரசத்துல கலந்துட்டா அம்மா பிள்ளைய மாத்தி மாத்தி போயிட்டு வந்துட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச தக்காளி ரசம் தெரியுமா, 4 ரூபாய் வாங்கி குடிங்க. அப்படியா, ஊத்து ஊத்து. ஏ பாலு, பிரமாதமா இருக்குடா, நீயும் குடி, உடம்புக்கு நல்லது. அப்படியா, எனக்கும் கொஞ்சம் ஊத்து. ஐயோ, இப்பதானே போயிட்டு வந்தே, அதுக்குள்ளயா? பாலு பாலு, சீக்கிரம் வாடா, ஐயோ வயித்து வலிக்குதுடா. பாலு, சீக்கிரம் வர முடியாது, வரமாட்டேன்னா அவசரம், அண்ணன் ரூம் போ. ஐயோ, அங்க எல்லாம் போக கூடாதுடா, அசிங்கம், சீக்கிரம் வாடா. ஓ, இன்னைக்கு பார்த்து வட பாயசத்தோட சாப்பிட்டேனே. என்ன இந்த வேகம், அம்மா கூட அவசரமா? அப்பாடா, 3-4 தடவை போயிட்டு வந்ததுல பூச்ச திணறி பூச்சு. இதெல்லாம் பட்னியா கிடக்குற அந்த அன்னியம்மாவோட வயிற்றுச்சலா தான் இருக்கும். ஐயோ, மறுபடியும் வரது போல. அம்மா சீக்கிரம், அம்மா அம்மா சீக்கிரம். அம்மா அவர் அப்பா வந்து வெளியே போ, சீக்கிரம். அப்பா போதண்டா சாமி, காலையில ஒரு பேச்சுக்கு கைகால் எல்லாம் வெல விளக்குதுன்னு சொன்னேன், இப்ப நிஜமாவே கைகள்லாம் வெல விளக்குதே.